இப்போ நம்ம இட்லி புளி எப்படி பண்ணுறோம்னு பார்க்கலாம். ஒரு கப் கடலைப்பருப்பை ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கப் உளுந்த பருப்பை ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கறி லீஃப் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக கறி லீஃப் ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம இதை கடலைப்பருப்பு கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 3 டேபிள்ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இந்த எள்ளு இந்த அளவுக்கு புரிஞ்சு வரணும். இப்போ இதை நம்ம அந்த பிளேட்லேயே எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 வேலை மிளகாயை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க. மிளகாய் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டுருங்க. இப்போ இதை குறை குறைப்பாக அடுத்து எடுத்தாச்சு. பொடி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தோசைக்கோ இட்லிக்கோ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.